பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான செல்ஃப் ஃபைண்டிங் அப்ளிகேஷன் டாஸ்க் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். இது வந்துட்டு நியூவாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டைமில் வித்ரா பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது தரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காம நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருந்தானுங்க, அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7-8 வந்து பேமெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. டாஸ்க் பேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட நேம் போட்டு வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே கேஷ், இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் TRICK அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டாஸ்க் எல்லாமே நம்ம ஈஸியாக முடிக்க முடியுது. நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக முடிக்க முடியும். அதுக்கான நான் வழியை சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெஃபர்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதை நம்ம என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பட்டனை சும்மா தட்டி தெரிவிக்க விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே கேஷ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். மறக்காம சேனலில் கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை பெல்லே கண்டிருக்கும், அதை பிடிச்சிட்டிங்கன்னு தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஃபைண்டிங் அப்ளிகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காம பெல்லேக்கனை தட்டி திருக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராமில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஃபைண்டிங் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து டெலகிராம் இல்லை, எங்கிட்ட வாட்ஸ்அப் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வச்சிருக்கோம். மறக்காம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல அப்ளிகேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதை வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே கேஷ், இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோர் அவைலபிள் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிகேவாக தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு உங்களோட ஜிமெயில் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனையும் வீடியோ ரைட்லையும் ஷோ ஆகிட்டுருக்கும். மறக்காமல் என்டர் பண்ணிக்கோ. என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படி இந்த கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே கேஷ், நீங்கள் வந்துட்டு சைன் அப் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வித்ரா பண்ண அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணிடுறேன். என்னோட வாலெட்டுக்கு வந்து போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 550 ரூபா 550 காயின் வச்சிருந்தா நம்ம வந்து 5 ரூபா வித்ரா பண்ணிக்க முடியும். என்னோட ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது வந்து நம்ம ஃபஸ்ட் எண்ட் பண்ண ஒரு பேமெண்ட்டு. இது பார்த்தா செகண்ட் எண்ட் பண்ண பேமெண்ட்டு. இங்கே பாருங்கள், 550 காயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பே அவுட் ஆயிருக்கு. டாஸ்க் பே ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த கிஃப்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் ப்ரோமோ கோடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 400 காயின் ஓகேங்களா எனக்கு கிடைச்சிது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 50 ரூபாய் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா 5000 காயின் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 400 காயின் தான் கிடைக்குது. இந்த கோடு என்ன ப்ரோ அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்போட நேம் தான் டாஸ்க் பேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டலையும் போடலாம் ஸ்மாலையும் போடலாம். போட்டுக்கோங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னு வந்துட்டு 400 காயின் கிடைக்குது. மறக்காமல் சைன் அப் பண்ணி உள்ளே வந்த உடனே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அஃபிஷியல் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்போல்லாம் வந்துட்டு இந்த ப்ரோமோ கோடு கொடுக்குறாங்க அப்படி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, எப்படி ப்ரோ இந்த அப்ளிகேஷனில் ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருக்கானுங்களா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுவுமே நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் அது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அட்வர்டைசிங் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த அட்வர்டைசிங் ஐடி வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ ரீசெட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு 5 டைம்ஸ் வந்து ரீசெட் பண்ணுங்கள். இது வந்து ஃபன்னியாக தான் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணி அவர் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தார். அதுக்கு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் 5 வாட்டி பண்ணிட்டீங்களா? இப்போ 5 வாட்டி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வரைக்கும் இந்த ஆப் வந்து ரன்னிங்ல இருக்கும். இந்த டாஸ்க் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து வந்து பேக்ரவுண்டில் ப்ராசஸில் இருக்கணும். அப்படியே மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரோப்ளைன் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு 5 வாட்டி நீங்கள் வந்து ஆன் பண்ணி வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவர் அந்த வீடியோ அதான் பண்ணார். அதுக்கு தான் நான் அதை ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபன்னியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 5 வாட்டி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ண ஆப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டால் பண்ணாத ஆப்பாக இருக்கட்டும், ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டாஸ்க் வந்து முடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஆகுது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்ன வந்துட்டு நம்ம வந்து 5 மினிட் கிட்டத்தட்ட அந்த ஆப்பில் வந்து வெயிட் பண்ண வேண்டியது வருது. இங்கே பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட் வெயிட் பண்ணணுமா? நான் இப்போ 5 மினிட் வெயிட் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். இந்த ஈஸி நாவி பர்சனல் லோன் சொல்லிட்டு ஆப் இருக்கு பார்த்தீங்களா, நாவி ஆப்பு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ண டைம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 12:35 பண்ணியிருக்கோமா, அது எந்த டைம்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. இதில் வந்து தப்பாக காட்டுது. 250 காயின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். மொபைல் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுட்டு நான் டாஸ்க் வந்து முடித்தேன். ஏன்னா நம்ம அதே பார்த்துட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா. நீங்களும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட் தனியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ டாஸ்க் வந்து முடிஞ்சிட்ருக்கோம். அதுக்கு அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களை வேலட் வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து இந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் ஈஸியாக முடிச்சிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் இந்த இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ண மட்டும் இருக்குது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செம்மையாக ஏன் பண்ண முடியும். இப்படி நீங்கள் ஏன் பண்ண மட்டும் இப்படி வித்ரா பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் அமௌண்ட்டை எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க கோடு போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு
ரெண்டு டாஸ்க் கிட்டத்தட்ட முடிச்சாங்கன்னா உங்களுக்கு அப் டு 10 ரூபாய் வரைக்கும் கிடைக்குமா, 5 ரூபாய் கிடைக்கலாம், 4 ரூபாய் கிடைக்கலாம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேலன்ஸான அமௌண்ட் கிடைக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்டாக கொடுப்பானுங்க, ஒரு 5 ரூபானா 5 ரூபாய் கொடுப்பாங்க, 4 ரூபாய் கொடுப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஓகே கேஸ் இப்போ எப்படி வித்ரா பண்ணுறது அப்படி பார்க்கலாம். நீங்கள் சைனப் பண்ண உடனே ஒரு 400 ரூபாய் கிடச்சிரும், அதுக்கு நான் வழியில் நான் சொல்லிவிட்டேன். அந்த கிஃப்ட் ஐக்கன் கிளிக் பண்ணி அதை கூட வந்து கிளைம் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து 400 ரூபாய் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ உங்ககிட்ட வந்து 550 காயின் வச்சு நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு உங்களோட பேடிஎம் நம்பர் கேட்டிருப்பானுங்க, அந்த பேடிஎம் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் செகண்ட்ல வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வித்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரூஃப் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்று இந்த அப்ளிகேஷன் பற்றி அடுத்த ஒரு தரமான செல்ஃபினிங் அப்ளிகேஷன் வீடியோட வரேன். அதோட சேனல் கண்டினியூ பண்ணுங்க. டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.